ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவுக்கு மொட்டையடிக்க போகிறோம். எங்கள் ஊரில் இருக்க கன்னிமார் கோவிலில் தான் வந்து மொட்டையடிக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். சக்கரை பொங்கல் வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வர போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சிட்டோம். அதை தான் வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ப்ரீ பிளானாக போகணும். அப்போ தான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து எப்போவுமே வந்து எல்லாமே பிளான் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதை எடுத்து வச்சுட்டு ஒருக்க செக் பண்ணிகிட்ருந்தேன். தேவையான பாத்திரம் பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இனி வாங்க கோயிலுக்கு போகலாம். சாரு நல்ல ட்ரெஸ் போட சொல்லி அழுதுட்டுருந்தாரு. நாங்கள்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவன் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருந்தான். கோயிலில் போய் மொட்டையடிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா நல்ல ட்ரெஸ் போட்டால் தான் அவர் கிளம்புவார். ஒரு வழியை சாரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க கன்னிமார் கோவில் தான். இனி பொங்கலுக்கு ரெடி பண்ணணும். இந்த மொட்டையடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு யாரையும் இன்வைட் பண்ணல. அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் ஹஸ்பண்டோட அத்தை வீடு இங்கே இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் வந்து பொங்கல் வச்சுட்டு மொட்டையடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லோரும் வந்திருக்கோம். அம்மா தான் பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிருத்திக் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். அவன் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆயிருவியான். அவனுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துச்சு. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கன்னிமார் கோயிலுக்குள்ளே லேடிஸ்லாம் போகக்கூடாது, ஜென்ஸ் மட்டும்தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன உருவங்கள்லாம் இருக்குது. நாய் பொம்மை, மாடு, மனித உருவம், பாம்பு உருவம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யார் வாங்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டி இருக்கிறவங்க வாங்கி வச்சுருக்குறாங்க. மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி மாட்டு உருவம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அதே போல் நமக்கு மனிதர்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்களும் வேண்டி இந்த மாதிரி மனித உருவம்லாம் வாங்கி வைக்கிறாங்க. பாம்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கக்கூடாது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு சிலர் அந்த பாம்பு உருவம் வாங்கி வச்சுருப்பாங்க. நாய் வந்து ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்காது, அடிக்கடி இறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வேண்டிட்டு வாங்கி வைப்பாங்க. இது எப்போ வாங்கி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சித்திரை மாதம் நோம்பி சாட்டுவாங்க, அப்போ தான் வந்து இதெல்லாம் வேண்டதை வாங்கி வைப்பாங்க. நானுமே இப்போ தான் வீடியோவில் கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்கேன். லேடிஸ்லாம் உள்ளே அலௌடு இல்லை. ஸோ வந்து கோயிலுக்குள்ளே எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இப்போ தான் வீடியோவில் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். கோயிலில் என்ன சாமி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமார் சாமி, கருப்பண சாமி, தன்னாசியப்பன் சாமி இருக்கு. ஆதிக்கிட்டே இருக்கு. அங்க போய் கோயிலுக்கு போறோம்.
அரிசியை போட்டு தட்டை மூடி வச்சிருக்கு. அதுதான் பொங்கல். கொஞ்சம் வந்தா செஞ்சா யார் சக்கரையும் சாப்பிட மாட்டேறாங்க. அதுவும் எங்க அண்ணன் முடியல உட்காந்துருக்கா. சார் மொட்டை அடிக்கிறதுக்குல அழுகவே மாட்டாரு, அதனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்கள மொட்டை அடிச்சுட்டு வரதுக்குள்ள நாங்கள் பொங்கலுக்கும் ரெடி பண்ணிட்டோம். அரிசி பருப்பு எல்லாமே போட்டு வெந்துருச்சு. நீ சக்கரை தான் போடணும். சக்கரை போட்டிருக்கிற அக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு. கல்லில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட பெரியத்த. சாரு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டாங்க. அண்ணாவும் கிருத்தியும் வந்து சந்திரன் பூசிட்டு இருக்காங்க. கிருத்தி வந்து நான் தான் பூசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பூசிட்டு இருந்தான். அதுக்கு சுகமா இருந்திருக்கும் போல கம்மி இருந்துட்டான். பாக்கிறதுக்கே அழகா இருந்துச்சு. ஒயிட் கலர் கட்டம் போட்டு சட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்டோட பெரியத்த பையன். சார் அவ்வளோதான் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அங்கே குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க கூட போய் விளையாடுறதுக்காக ஓடிட்டான். வாங்க நீ சாமி கும்பிட போலாம். நீ தம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே காமிச்சன்ல ஒரு அக்கா, அவங்களுடைய பையன், ஹஸ்பண்டோட பெரியத்தையோட பேரன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. இன்றைக்கி நாங்கள் பூசாரி ஆக்கிட்டோம். எல்லாருமே ஒரே ஊரில் தான் இருக்கோம். கிரீன் கலர் வேஸ்ட் கட்டிட்டு டி ஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பெரியத்தையோட ஹஸ்பண்டு. அவங்க அந்த காலத்து வாத்தியாரு. கிருத்தி போட்டு வச்சுட்டு இருக்கவங்க எங்க அப்பா, பக்கத்தில் துண்டு போட்டுட்டு இருக்கவங்க மாமனாரு.
இந்த குட்டீஸ்க்கு வந்து அந்த அண்ணாவோட பசங்க. அவ்வளவுதான், மொட்டடிக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பா முடிச்சிட்டோம், எல்லாரும் கிளம்பிட்டோம். முத்து குட்டீஸ்க்கு மட்டும் வீட்டுக்கு வந்தாங்க. காலையில 10 மணிக்காட்டிலாம் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்கு 12:30 மேல ஆயிடுச்சு. ஆனா காலையில சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம், அதனால வந்து சமைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாம வந்தோம். சாப்பாடு, சாம்பார், ரசம், கோவக்காய் பொரியல் தான் வச்சுருந்தோம். அப்புறம் தயிர் இருந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக லஞ்சை முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.